அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்க முக்கிய செய்தி குறித்து காண்போம் பல மாதங்கள் நிறுத்தப்பட்ட பின்னர் சர்வதேச விமான சேவையானது படிப்படியாக உலகம் முழுவதும் பல நிபந்தனைகளுடன் தங்களது சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது விமான நிறுவனங்கள் தடுமாறிய இந்த காலகட்டத்தில் பல நாடுகளும் ஆபத்துள்ள நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கு தடை விதித்தது உள்ளூர் விமான நிறுவனங்களின் நலனுக்காக வெளிநாட்டு விமானங்களும் தடை செய்யப்பட்டன வந்தே பாரத் திட்டம் மற்றும் ஏர்மபல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சர்வதேச விமானங்களை தொடங்கிய பின்னரும் பல நாடுகள் இந்தியாவிலிருந்து வரும் விமானங்களை எதிர்த்தன பின்னர் சில சிக்கல்கள் தீர்க்கப்பட்டும் உள்ளன அமெரிக்கா மே மாதத்தில் அமெரிக்க நிர்வாகம் வந்தே பாரத் மிஷன் விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது இந்திய விமானங்களை ஒத்த விமானங்களை இயக்குவதை தடுப்பதன் மூலம் இந்திய அரசாங்கம் பாரபட்சமாக நடந்து கொள்வதில் ஈடுபட்டுள்ளது என்று அமெரிக்க அரசு கூறியது இந்தியாவும் அமெரிக்காவும் ஏர் ஒப்பந்தத்தை அமைத்ததால் இரு நாடுகளின் விமான நிறுவனங்களும் பயணிகளை ஏற்றி செல்ல தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை அடுத்து ஐக்கிய அரபு அமீரகமும் இதே போன்ற கேள்வியை எழுப்பியது ஏனெனில் இந்தியா எந்த யுஏஇ விமானங்களையும் அனுமதிக்கவில்லை ஜூன் மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் ஏர் இந்தியா விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரக நாட்டினரை ஏற்றி சென்றால் சிறப்பு அனுமதியும் தேவைப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தது இதைத் தொடர்ந்து இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் ஏர்மபிள் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது ஹாங்காங் கோவிட் நேர்மறையாக பயணிகள் காணப்பட்டதால் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இரண்டு முறை வந்தே பாரத் விமானங்களை ஹாங்காங் தடை செய்தது துபாய் கோவிட் தொற்று தொடர்பான சில தகவல்களால் ஏர் இந்தியா விமானங்களை துபாய் தடை செய்தது தற்போது பயணிகளை ஏற அனுமதிக்கு முன் சோதனை அறிக்கையை சரிபார்க்கும் போது நான்கு கோவிட் சோதனை மையங்களை தடுப்பு பட்டியலில் வைக்குமாறு அதிகாரிகளை அது கேட்டுள்ளது தேசிய விமான நிறுவனமான ஏர் இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு விமானங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இந்தியா ஜெர்மனி இடையேயான ஏர்பம்பிள் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்குமான விமான சேவை அக்டோபர் இருபதாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை